இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா தமிழகத்தைச் சேர்ந்த பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலு உட்பட ஐந்து பேருக்கு இந்த ஆண்டிற்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மோனிகா பத்ரா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஹாக்கி பிரிவில் ராணி ஆகியோருக்கும் கேல் ரத்னா விருதுகள் வழங்கப்படுவதாக இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தங்கப்பதக்கம் வென்றதை அடுத்து மாரியப்பன் தங்கவேலுவுக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பிடம் பெற்ற இருபத்தேழு விளையாட்டு வீரர்களுக்கு இந்த ஆண்டிற்கான அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான துரோணாச்சாரியா விருது தர்மேந்திர திவாரி உட்பட எட்டு பேருக்கு வழங்கப்படுகிறது தமிழகத்தைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் ஹாக்கி வீரர் மன்பிரீத் சிங் உள்ளிட்டோருக்கு தயான்சந்த் விருது வழங்கப்பட உள்ளது வரும் இருபத்தி தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த விருதுகளை வழங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் தமிழக மக்கள் சார்பாகவும் தமது சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல சாதனைகளை அவர் புரிந்து தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட பலரும் மாரியப்பனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனா் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்